time management. Time is just equal to our life. Okay, now time management.
அவரோட கண்டுபிடிப்பு எல்லாமே அவரோட டைம் மேனேஜ்மென்ட் புக் தான். நீங்க நெட்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் ஃப்ரங்க்லின் ஷெட்யூல் போட்டு பாத்தீங்கன்னா அழகா ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல்ல 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னா கூட அன்வான்டட் திங்ஸ் கிடையாது. எடுத்து பொருள் எடுத்து வச்சு வைக்கணும். இங்க இந்த இந்த டைம் நான் தூங்கணும், காலையில எழுந்து இதெல்லாம் பிளான் பண்ணணும், ஈவினிங் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், இது வெண்டிங் தான், இது வெண்டிங் வைக்க கூடாது, நாளைக்கு இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத கிரியாஸ்லாம் இவரை பத்தி நிறைய தெரிஞ்சு. And why do we need time management? Yeah, manage பண்ணோம். எனக்கு கரெக்டா தான் போகுது லைஃப். I'm going on. காலையில இருந்து நான் ஸ்கூல் வர எல்லாரே பார்க்க நான் போறேன். நான் ஏன் மேனேஜ் பண்ணேன்? இன்னும் நம்ம எஃபோர்ட் நம்மளுக்குள்ள நிறைய திறமைய வெளிக்கொண்டு வரலாம். To save time. Save time save பண்ணா நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண முடியும். வேலையை தவிர்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். புதுசா ஏதாவது பண்ண முடியலாம். புதுசா நம்ம ஏதாவது கத்துக்கலாம். To reduce stress. Definitely. நம்ம ஏதாவது ஒரு காலையில வரும் நீங்களே ஃபீல் பண்ணீங்க எல்லா வேலையும் நம்ம வீட்டில் முடிச்சிட்டோம் அப்படின்னா தலையில் வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மைண்டு பாடி சோல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதை சொன்னாலும் நம்ம தோம வராது. டக்குனு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராசஸ் அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் தட் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு உங்களோட உடல் பாதைகளை தான் பாதி. இட் கம்ஸ் இட் இஸ் அ லிங்க் அண்ட் டு இன்க்ரீஸ் த ஒர்க் டு இன்க்ரீஸ் அவர் ஒர்க் அவுட் புட் to function more effectively output இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு வேலை முடிக்கறதுக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே ஒரு வேலை முடிப்பாங்க என்னோட அவுட்புட் அவங்க கவனிப்பாங்க. சோ இதனால நம்ம வொர்க் செஷன்ல நமக்கு நல்ல பே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டிலும் சரி சீக்கிரம் அழைப்பா இருந்தா ஸ்மார்ட்டா இருக்கா ஷி வாஸ் இன்டெலிஜென்ட் ஹி வாஸ் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு அவுட்புட் அப்படி கிடைக்கும். அண்ட் இட் ஃபங்க்ஷன் மோர் எஃபெக்டிவ்லி எஃபெக்டிவா நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். சுறுசுறுப்பா இருக்கும். நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு வேலையை முடிச்ச அப்புறம் அது வந்து டயர்டே கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காலையில இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். வேலையை முடிச்ச சாட்டிஸ்பேக்ஷன் தான் இருக்கு வேண்டி டயர்டு கண்டிப்பா இருக்கு. நம்ம அப்பா வேலை பார்க்க காலையில இருந்து இவ்வளவு வேலையை நம்ம முடிச்சிருப்போம். ஐ எம் ஹாப்பி ஆர் ஏபிள் டு டூ ஆல் தி திங்ஸ் இன் அ ரைட் டைம் இன் அ ரைட் வே ஃபார் த ரைட் திங் அப்படிங்கிற மாதிரி யூ வில் ஃபீல். எஸ் 1 மினிட் சவாலஜ் திஸ் இஸ் ஜஸ்ட் an ஆக்டிவிட்டி. ஐ எம் கோயிங் டு கிவ் அ ஸ்டாப் வாட்ச். I like
இந்த பக்கம் சாபம் வெச்சோமா இந்த பக்கம் குக்கர்ல உள்ளதான் போடுமா குழம்பு போடுமா ரெண்டுமே ஒரே டைம் முடிஞ்சிடும் சோ தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இனிமேல் சோ திங்கிட்டு வந்தா என் ஞாபகம் வரக்கூடாது குக்கர் வந்தா என் ஞாபகம் வரக்கூடாது ஓகே சோ தட் இஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் சொன்னது ஒரு சும்மா ஒரு சமயக்காக நான் சொல்றேன் இதுல நிறைய இருக்கு நம்ம பசங்களோட நம்ம ஈவன் நானே திங்க் பண்ணிருக்கேன் இங்க இங்க இருந்து வர்க் பண்ணா டயர்ட் ஆயிடுது பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல தட் இஸ் நாட் தி ரீசன் தீதி கொடுத்த அப்புறம் தான் நேத்து நான் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் நேத்து மார்னிங் என்ன பண்ணேன் டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் நடத்தணும்னா நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து கேபபிளா இருக்கணும் எஸ்டே 8 மணிக்கு தான் எழுப்போம் ஒரு ஷெட்யூல் போட்டுக்கலாம் கிச்சனை கிளீன் பண்ணணும் பர்த்டேஸ் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் டூ லிஸ்ட் சாட்டர்டே நைட்டு நான் போட்டுட்டேன் பட் மறுநாள் என்னால் அதை 75% பண்ண முடிஞ்சிச்சு பண்ண முடிஞ்சிச்சு நான் போய் சொல்லலை 100% என்னால் பண்ணவே முடியல பிகாஸ் எவ்ரி திங் ஒரு நியூ திங் நம்ம அடாப்ட் பண்ணா 22 days ஆகும் நான் இன்னைக்கே பார்த்துட்டு நாளைக்கு more things into it.
The professor shook his head and replied, "That's not the point I was trying to illustrate. The point I was trying to illustrate is that if you don't put the big rocks in first, you'll never get them all in. If you fill your jar first with pebbles or sand or water, then there won't be any room for the rocks. If you allow the small things to take up all of your time, then you won't be able to accomplish the bigger things. Figure out what your highest priorities are and do your best to work first on those things that move you toward your goals. Once your goal-related activities are scheduled, then you can fill the rest of your schedule with all those other activities that are less important but still need to be done. Of course, you know this already, but the illustration of the rocks in the jar is a good reminder to schedule your highest priorities first. I imagine that you do this because that's what winners do, and you are a winner, and given enough time, you will win. Yes, you are a winner. We need
they have to work smart. So what are the things we have to follow in this smart work? Specific, measurable, achievable, realistic, and time-based. Yes, the first thing, specific. Specific, what do we do? I have to sample it. What is the side dish best of processor? Sample it. Potato. Future.
तीन चार पांच छह चार सात नौ दस हिंदी उनमें तो याद है but we do to this our principal master has planned हिंदी करते को गए हिंदी का करें पना और एक किलो एक डोमिनो ले लो और इतना ना एक्टिव समान हो एक किलो वन वन काये काट लो और तीन मारे भी काये काट दे ओके बाप so we need and then aims and efficiency our aim it must be efficient सामान मटर चाव दो बहुत में उन्हें सामान मटर ले लिया ये हम बोलने का सही हो our aim so we need healthy food
resource. You can write like these points. One for never, two for seldom means when. And sometimes for three, most of the time means 4 points, and five for always. If you can't write means, you can mark it as zero. I'll give just 5 minutes back. Kindly calculate in your mind for these 5 questions. If you can't write means, you can put it as 0 point. Again, I will read. Yeah.
Sita. Then Rama told, this is not the right time. Sugriva, you have to take 2 months rest. After 2 months, you come to me and help to me. Remember, 2 months. Rama said that it is not the right time. So, you take rest. After 2 months, you come back to me and you help me along with your army, that is the monkey's army, in finding Sita. So, 2 months finished. But Sugriva did went to Rama. Sugriva totally forgotten. That time Rama sent Lakshmana to warn Sugriva, to remind Sugriva about his promise, what he had given to him. Then Sugriva came to Rama and asked, excuse for forgetting his promise. Then Rama told that, okay, no issue, you can continue on such. That time Rama divided that monkey army into 4 squads, that is 4 teams, and he sent each team to each direction. And finally, what happened with the help of that monkey team and Sugriva? What happened? Rama succeeded the battle against the Ravana, and he got his wife back. He got his beloved wife back. He rescued his beloved wife from the Ravana. So here I said, no. Why Rama not? It is those 2 months. Can you imagine? 2 months. It is a very good. It is a rainy season. The 2 months is a rainy season. The monkeys won't be that much of active in the rainy season. It may snap up all the energy. If they go for search of Sita in the 2 months, what will happen? It will snap all energy. Then the monkeys won't be active to participate for next level. What? Next level is battle. So only Rama has what planned in the 2 months. What is the moral? A crow will overcome an owl in the daytime. King who wants to conquer his enemy must have a suitable time. If you want to succeed, you should not plan. You have to think in mind about the opportunities and threats. Opportunities, what are the possible things you can do? In what time you have to do this, then only we get the maximum success. Not success, we need maximum success. And threats means if there is difficulties. If Rama planned in the 2 months, maybe we can't win that battle with that monkey's army. It may happen like that. So Rama planned efficiently. Rama efficiently planned his time. Yes. Next, this is for all. I think you are mentors and we are from Devani. This is my advice for you to guide the students. Not only for the students, you can guide your children how to plan their time. First step, create a master schedule. Set goals for each study session. Start working on assessment early. Working on one thing at a time. Studying short courses. So we have to ask our children to create a master schedule. It should not be long. Just for 1 week schedule, you have to ask the children to plan. Then set goals for each study session. They have to set goals for each means today I want to read EVS. Today I want to read science. So they have to plan at least one question I have to complete for this time. So like that, they have to set their study goals for each and every session. Start working on assessment early. As we all know, we get assessment plan early. 1 month before, we get assessment plan. No. From that day onwards, the students have to plan what to study. For which subject they have to give more time. For which subject they have to go for less time. These all things they have to plan early. Working on one thing at a time. This is also very important. We have to make them to first finish one thing, then they have to move to the next one. So they should not move to the next one with partial completion. Fully they have to complete and they have to move to the next session or next thing. Study in short courses. So we ask the students to plan what they do after reaching home for the day. 5 to 6 I read English. 6 to 7 I read Max. I go for Max. 7 to 8 I go for Science. This is not the right way. For everything we have made a short burst. That means 6 to 7 if you are reading math, if you are doing for mathematics, have a 5 minutes break or 10 minutes break. Then we have to move to the next step. Therefore, that first we have to encourage our children to plan in that time. Can anyone name this? This book is in our library. I'm having it there. So I request you all to kindly go through this book in your free time. Next slide. We all hope. Hello, England.
கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்றத நினைக்கிறோம். வி ஆர் கிவன் அ ரெஃபர். ஸோ லாஸ்ட் சம்மரி, ஹேவ் அ கிரேட் பிளானிங் சிஸ்டம் அண்ட் யூஸ் இட். டேக் ஆன் ரியலிஸ்டிக் கோல்ஸ் அண்ட் ஷெட்யூல் அக்யூரேட்லி டு நாட் ஓவர் கம் இட். Sit and agree to your